வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் மை ஃபர்ஸ்ட் வியூ. இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் டேஸ்டியான காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம செய்தது போலவே டேஸ்டியான காலிஃப்ளவர் மசாலா உங்கள் வீட்டிலும் செய்து அசத்த முடியும். இது பார்த்தீங்கன்னா ரசம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போதும், தயிர் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போதும், சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திடலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று, கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திடலாம். சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாங்க. வெங்காயம் வதங்கினதும் தக்காளி ஒன்று பிழிஞ்சு விட்டுறலாங்க. ஒன்றா ரெண்டாக பிழிஞ்சால் போதும், நல்லா நைஸாக பிழியணும் நல்லா அவசியம் இல்லை. இங்கே அடுத்ததாக நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இதோட சேர்த்திடலாம். இதோட ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. கூடவே இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் இங்க சேர்க்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த காலிஃப்ளவர் வேக தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு மூடி வச்சு வேக விடலாம். இப்போ இது வேகட்டும். இங்கே நம்ம ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கோம். கூடவே இன்னொரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், குறுமிளகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். சின்னதா ஒரு துண்டு அளவுக்கு பட்டை, ரெண்டு லவங்கம். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்னா சேர்த்தி இடிச்சு எடுத்துக்கலாங்க. ஒன்னா ரெண்டா இடிச்சு எடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா நம்ம ஒண்ணா ரெண்டா இடிச்சு எடுத்துருக்கோம். இங்கே நம்ம ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துருக்கோம், கூடவே ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கோம். இதையும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ரெண்டாக இடித்து எடுத்துக்கலாம், நல்லா ஃபைனாக பேஸ்ட் பண்ண வேண்டாம். அதே போல் பூண்டு பார்த்தீங்கன்னா இது போல் தோலோடு இருக்கட்டும். பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம இந்த ரசத்துக்கு இடிக்கிற மாதிரி தான் இந்த இஞ்சி பூண்டை இடித்து வச்சுருக்கோம். இப்போ இந்த காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா வெந்துட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த இஞ்சி பூண்டை சேர்த்திடலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அரை வேக்காடு வெந்திருக்கு. அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்கணும், முதலியே சேர்த்திடக்கூடாது. இப்போ இது பாதி வேக்காடு ஆயிடுச்சு, இனி நம்ம ஓப்பன் பண்ணியே குக் பண்ணிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா நல்லாவே குக் ஆயிடுச்சு. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த பட்டை, கிராம்பு, சீரகம், சோம்பு, மிளகு பவுட்ரு இருக்குது இல்லைங்களா, அது வந்து மேலாப்பில் தூவி விட்டுறணும். இது வந்து ரொம்ப குக் ஆகணும்னு அவசியம் இல்லை, அந்த மசாலா அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இன்னி கூட ட்ரையாக பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான காலிஃப்ளவர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம செய்த இந்த காலிஃப்ளவர் மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன்.